हेलो फ्रेंड्स எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு நன்றி சமையல் அண்ட் கவிதைகள் நாம இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு குயிக்கா பார்த்தறலாமா வாங்க போலாம் கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் 1/2 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்துர்க்கேன் பூண்டு இஞ்சி இஞ்சி வந்து 100 கிராம்னா பூண்டு 50 கிராம் அந்த கணக்குல வச்சுக்கங்க நான் 50 கிராம் இஞ்சி எடுத்துர்க்கேன் 25 கிராம் பூண்டு இது வந்து ஒரு ஏலக்காய் 2 கிராம் ஒரு பீஸ் பட்டை போட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன் இது காஷ்மீர் மிளகாய் தூள் இது சும்மா கலருக்காக धनिया தூள் இது வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம் வச்சிருக்கேன் ஒரு சின்ன பட்டை அன்னாசி மொட்டு 2 ஏலக்காய் கிராம் 2 2 தக்காளி 2 வெங்காயம் புதினா இலை 2 பச்சை மிளகாய் வந்து 750 கிராம் வந்து சிக்கன் எடுத்துர்க்கேன் 1/2 kg ரைஸ் 750 கிராம் சிக்கன் கறியில தேவையான அளவு உப்பு தயிர் फ्रेंड्स ரெண்டு ஆனியன் நல்லா கட் பண்ணியாச்சு 1/2 lemon எடுத்தாச்சு தக்காளி கட் பண்ணியாச்சு சிக்கனை வந்து இப்போ மசாலா சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் பிசைஞ்சு வைக்கலாம் அந்த மசாலாவோட எசன்ஸ் உப்பு அதெல்லாம் இதல கொஞ்சம் ஏறட்டும் ஒரு 15 minutes பக்கம் பசஞ்சு ஊற வைக்கலாம் ரைஸ் ஊறிக்கிட்டு இருக்கு அதே போல இன்னொரு செட் எடுத்து அரைச்சு பொடி பண்ணி வச்சிருக்கேன் இதல இதுதான் மெயின் டிஷ் வாசனை தர கூடியது இத நம்ம அரைக்காம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அரைச்சது கொஞ்சம் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணியாச்சு இப்போ அந்த சிக்கன்ல மசாலா கொஞ்சம் போட்டு பசஞ்சு வச்சிரலாம் மசாலால தான் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு லெமன் போட்டு ஒரு 15 minutes பக்கம் பிசைஞ்சு வச்சிரலாம் சிக்கன் நல்லா ஊறட்டும் இந்த கேப்ல நாம வணக்க வேண்டிய ஆனியன் எல்லாம் போட்டு வணக்கிடலாம் ஆயில் சேர்த்துறலாம் அந்த பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்துறலாம் அடுத்து ஆனியன் போட்றலாம் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துறலாம் फ्रेंड्स फ्रेंड्स இந்த மாதிரி ரெட் டிஷா வர வரைக்கும் ஆனியனை நல்லா வதக்கிட்டு அதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்டா சேக்கலாம் தேவையான அளவு இதுக்கு உப்பு சேர்த்துறலாம் இந்த ஸ்டேஜ்ல தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம் சும்மா ஒரே ஒரு தக்காளி தான் பெருசா இருந்தா ஒன்னு எடுத்துக்கங்க நான் சின்னதுங்கனால ரெண்டு எடுத்துக்கேன் फ्रेंड्स फ्रेंड्स தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கலருக்காக காஷ்மீரி ரெட் chili powder சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய் சேக்கணும் இல்ல கலர் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லனா நம்ம வீட்டு மிளகாய் தூளே சேர்த்துக்கலாம் धनिया தூள் சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம் பிரியாணிக்குனே சீக்கிரட்டான பவுடர் இதுதான் நம்ம ஏலக்காய் பட்டை நான் காமிச்சல்லீங்களா அத பொடி பண்ணது அது இந்த फ्लेवर தான் பிரியாணிக்கு நல்ல ரிச் फ्लेवर தரது இந்த ஸ்டேஜ்ல நம்ம புதினா இலைய சேர்த்துறலாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அப்படியே சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் அதுக்கு அப்புறமா தயிர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வச்சறேன் போதும் இதுவே கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடிடலாம் கொஞ்சம் வேகட்டும் ஒரு 2 மினிட்ஸ் விடுங்க அதுக்கு மேல வேண்டாம் only 2 மினிட்ஸ் फ्रेंड्स ஒரு 2 மினிட்ஸ் தான் வச்சேன் அடுத்து நம்ம தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விடலாம் 2 டம்ளர் வித் 1/2 டம்ளர் 2.5 டம்ளர் ரைஸ் எடுத்துர்க்கேன் அதாவது 1/2 kg ரைஸ் அதுக்கு வந்து டபுளா தண்ணி ஊத்துறோம் ஆனா நான் வந்து டபுளா ஊத்தாம ஒரு 100 ml குறைச்சி தான் ஊத்தி இருக்கேன் இப்ப 2 டம்ளர் ரைஸ் எடுத்தோம்னா
அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா, நாலரை டம்ளர் ஊற்றிருக்கேன் போதுமானது. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஸ்டேஜ். இது கொதித்த பிறகு நம்ம ரைஸை போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகாயை அப்படியே போட்டுருங்க, கொதி வர ஆரம்பிக்குது. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். ஃபயர் ஃபுல்லாக வச்சுருங்க, ரொம்ப நேரம் வச்சு கொதிக்க வச்சுக்கிட்டுலாம் விடக்கூடாது. நம்ம வந்து தண்ணி ஊற்றினவொடனே 2 ஆர் 3 மினிட்ஸ்லேயே கொதி வந்துடணும், ஏன்னா சிக்கன் சீக்கிரமாக வெந்துடக்கூடியது. இன்னும் ஒரு 1 மினிட்டில் கொதிச்சிடும், ரைஸ் போட்டுடலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ் ரைஸை போட்டுடலாம். ரைஸ் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் நல்லா கொதிக்கும். கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு, இனிமேல் சிம்மில் வச்சிடலாம். 10 to 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இதுக்கு ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு வெயிட்டு கல் ஏதாவது இருந்தால் வைங்க, இல்லைன்னா ஒரு பாத்திரத்தை தண்ணி எடுத்து வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் சத்தம் இல்லாமல் 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ரைஸும் சிக்கனும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களா, என்ன பண்ணுறாங்கன்னு சத்தம் இல்லாமல் பார்த்துருவோமா. ஃப்ரெண்ட்ஸ் ஓகே, நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோமா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணி பார்த்துருவோமா. ஓகே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ரெடி ஆயிட்டாங்க, சாப்பிட நாமளும் ரெடி ஆயிடுவோமா. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆயிட்டாங்க. நாம் இந்த ஸ்டேஜில் மல்லி இலை கறி இலை போட்டுடலாங்களா. மல்லி இலை கறி இலை போட்டாச்சு, சிக்கன் பிரியாணி ரெடி, சாப்பிட்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பிரியாணி வீடியோ பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதை எப்படி செய்யலான்னு ஒரு ரீகேப் ஒன்று பார்த்துடலாங்களா. சிக்கன் வந்து 3/4 கிலோ எடுத்துக்கிட்டோம், பெரிய பீஸாக. ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து 1/2 கேஜி எடுத்துக்கிட்டோம். பெரிய வெங்காயம் வந்து 2, தக்காளி பெருசாக இருந்தால் ஒன்று, சின்னதாக இருக்கிறனால நான் 2 எடுத்துக்கிட்டேன். திரும்ப பச்சை மிளகாய் 2, உப்பு தேவையான அளவு, தயிர் வந்து 150 கிராம், காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, தனியா 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா பவுடர் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி வந்து 100 கிராம்னா பூண்டு 50 கிராம், அந்த ரேஷியோவில் நான் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, அந்த அளவு இஞ்சியும் பூண்டு எடுத்துக்கோங்க, அதுவே போதுமானது 1/2 கேஜிக்கு. புதினா 1 கைப்பிடி, கறி இலை மல்லி இலை, தாளிப்பதற்கு பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ, அன்னாசி மொட்டு 1, ஏலக்காய் 2. இதை வந்து தாளிக்க வச்சுக்கலாம். நம்ம வந்து திரும்ப மசாலெல்லாம் போட்டுட்டு சேர்க்கறதுக்காக அதே குவான்டிட்டியில் பட்டை 1, அன்னாசி மொட்டு, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் வந்து வறுத்து பொடி பண்ணி அது தனியாக கொஞ்சம் வச்சுக்கிட்டேன் நான். அரிசி வந்து 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருங்க. நம்ம இந்த மசாலா இருக்கு இல்லைங்களா, அந்த தனியாத்தூள் வித்து மிளகாய்த்தூள் உப்பு கொஞ்சம் சேர்த்து சிக்கனை எப்பயுமே 1 லெமன் 1/2 லெமன் போட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. பிரியாணிக்கு தனியாக கொஞ்சம் நேரம் ஊற வச்சா தான் நமக்கு அந்த டேஸ்ட்டே கிடைக்கும். அப்படியே கறியை போட்டால் அந்த டேஸ்ட்டு வரவே வராது. அதனால் 1/4 மணி நேரமாவது ஊற வச்சுடுங்க. ரைஸ் வந்து 1/2 அன் ஹவர் ஊறட்டும். அதுக்கப்புறம் ஆயில் பாத்திரத்தில் ஆயில் போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2, அன்னாசி பூ மொட்டு எல்லாம் சேர்த்து தாளிச்சிடலாம். திரும்ப அதுக்கப்புறம் ஆனியன் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. நெய் 1 ஸ்பூன் போட்டுடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலந்துடலாம். தக்காளி போட்டு வதக்கிடலாம். மிளகாய்த்தூளும், காஷ்மீர் மிளகாய்த்தூள் வித்து தனியாத்தூள், சிக்கன் மசாலா, அந்த பட்டை கிராம்பு அரைச்சி வச்சுருந்தது அது 1 ஸ்பூன் இது இல்லைங்களா, அது எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா புதினாவையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் தயிர் சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு பிளேட் போட்டு மூடிடலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு போதுமான பிளேட் போட்டு 1-2 நிமிஷம் மூடிடுங்க. பச்சை மிளகாயும் சேர்த்துருங்க அந்த டைம்லேயே. நல்லா
ஒரு நல்ல பாயில் ஆகி கொதிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு ஆவி ஃபுல்லாக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்து டபுளிங்கில் தான் மற்ற அரிசியெல்லாம் வைப்போம். இதுக்கு மட்டும் எப்பயுமே ஒரு கால் பங்காவது குறைச்சி வச்சுடுங்க. ஒரு டம்ளர் ரைஸுனால் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுக்கணும். நீங்கள் 1 1/4 டம்ளர் தண்ணி எடுங்க, அந்தளவு போதுமானது. தண்ணியை சிக்கனில் ஊற்றிடுங்க. நல்லா கொதி வந்த பிறகு அரிசி போடுங்க. அரிசி போட்டு அரிசி போட்ட பிறகு மறுபடியும் கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்ச பிறகு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு பிளேட் போட்டு மூடிடுங்க. அதில் வந்து 10 to 15 மினிட்ஸு, மேக்சிமம் 10 போதும். நீங்கள் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணிக்கோங்க. பிளேட் போட்டு மூடிட்டு மேலே வெயிட்டு என்ன இருக்கோ அதை வெயிட்டு வச்சுருங்க. நான் கல் வச்சுருக்கேன், இல்லை பாத்திரத்தை தண்ணி வச்சுட்டாலும் சரி. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பார்த்தாலே தெரியும் ஓரளவு எல்லாமே 95% ரெடியாக இருக்கும். மல்லியிலையும் கருவேப்பிலையும் கலந்துட்டு நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் சிக்கன் பிரியாணி. உண்மையாலுமே இந்த பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எந்த குறையும் சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாமே கரெக்டான ரேஷியோவில் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ் பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா கலருக்காக போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இல்லை அப்படின்னா விட்டுடுங்க. ரொம்ப 10 ரூபாய்க்கெலாம் அது கிடைக்குது. எப்போயாவது வெளியில் போகும்போது வாங்கி வச்சுட்டிங்கன்னா வேறு எதுக்கும் நம்ம கலந்துக்கலாம். ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும். சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னாலும் வீட்டில் இருக்க சாதாரண மிளகாய் தூளே சேர்த்துக்கோங்க. கவனித்தீர்களா? கவனித்தோம் கவனித்தோம். எப்படி சமைக்கணும்? லவ்வோட சமைக்கணும். எப்படி சமைக்கணும்? லவ்வோட சமைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வாழ்க வளமுடன்.